வணக்கங்க அக்குபஞ்சர் மருத்துவர் அன்பரசு பேசுகிறேன் இன்றைக்கி வந்து உறுப்புகளின் அதிகமான செயல்பாடு செயல்படுற நேரத்தையும் அந்த நேரத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமது உடலில் பன்னிரெண்டு ராஜ உறுப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்குது அவைகள் எது எதுன்னு பார்த்தோம்னா இருதயம் சிறுகுடல் இருதய உரை மூவெப்பக்குழி மண்ணீரல் வயிறு வயிறு என்றால் இறைப்பை நுரையீரல் பெருங்குடல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை கல்லீரல் பித்தப்பை அப்படின்ற ஒரு நா பனிரெண்டு ராஜ உறுப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்குது அதில் வந்து காலை அஞ்சு டூ ஏழு பெருங்குடலின் நேரம் பெருங்குடலின் வேலை என்ன மலக்கழிவுகளை வெளியேற்றுவது அந்த அஞ்சு டூ ஏழில் வந்து நம்ம மனம் சரியான முறையில் வெளியேறிடுச்சுன்னா பெருங்குடல் பெருங்குடல் வந்து சரியான ஆரோக்கியமான நிலையில் உள்ளது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அடுத்து வந்து இறைப்பையினுடைய நேரம் இறைப்பையினுடைய நேரம் எதுனா ஏழு டு ஒம்பது நம்ம இறைப்பை வந்து சரியான ஒரு நிலையில் நல்ல விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பட்சத்தில் அந்த நேரத்தில் வந்து நல்ல விதமாக பசி எடுக்கும் அந்த பசி எடுக்கும்போது நம்ம சாப்பிட்றணும் ஏழு டு ஒம்போதுக்குள்ளே காலை சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்றணும் பசி எடுக்கும் பட்சத்தில் அடுத்து வந்து ஒம்பது டு பதினொன்று மண்ணீரலினுடைய நேரம் இந்த மண்ணீரல்ன்ற உறுப்பு தான் உறுப்புகள்லேயும் முக்கியமான ஒரு உறுப்பு ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து சத்துக்களை எடுத்து சிறுகுடல் சத்துக்களை எடுத்து மண்ணீரல் அனுப்புது அந்த சத்துக்களை எல்லாம் இது உருமாற்றம் பண்ணி ரத்தமாக உருமாற்றம் பண்ணி அந்த ரத்தத்தை வந்து எல்லா உறுப்புக்குமேவும் அனுப்புறது மண்ணிரல் தான் அவ்வளோ ஒரு முக்கியமான வேலை செய்ய செய்யக்கூடிய உறுப்பு அதனால தான் மண்ணிரல் வந்து சிறந்த உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த நேரத்தில் வந்து நம்ம உணவு சாப்பிட்றதோ இல்லைன்னா ஏதாவது துணை உணவுகள் ஏதாவது வேறு உணவுகளை டீ காஃபி அப்படின்னு எது எதையுமே நம்ம சாப்பிட்டு வந்து அதனுடைய வேலைக்கு வந்து நம்ம இடையூறு செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம்னா அந்த சத்துக்கள்லேருந்து ரத்தம் எடுத்து எடுக்கிற வேலை வந்து செய்ய முடியாமல் போயிருந்தா உடலில் வந்து ரத்த பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா எல்லா நோயுமே வர காரணமாக ஆயிடுது ஏன்னா எல்லா உறுப்புமே இயங்கிறது வந்து ரத்தத்தில் தான் அந்த ரத்தம் கிடைக்காத போது என்ன செய்யும் எல்லா உறுப்புகளினுடைய இயக்கத்தில் வந்து குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்குது அப்போ எல்லா நோயிலும் வர காரணமாகிடுது பதினொன்று டு ஒன்று இருதயத்தினுடைய நேரம் இந்த இருதய தொந்தரவுகள் இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் அந்த பதினொன்று டு ஒரு மணிக்குள்ளே வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து காமிக்கும் அதாவது என்னென்னா அதனுடைய தொந்தரவுகள் என்னென்னா படபடப்பு அதிகமாக வேறுக்கிறது அந்த நெஞ்சுவலி வாரது இருதயத்தினுடைய தொந்தரவுகள் வந்து அந்த நேரத்தில் அதிகமாக காமிக்கும் ஏன்னா அதிகமாக இயங்குகிற நேரத்தில் வந்து அது பலவீனமாக இருக்கும்போது அதனுடைய தொந்தரவுகளையும் அந்த நேரத்தில் காமிக்கும் நல்லா இருக்கும் பட்சத்தில் எப்படி இருக்குன்னா நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்ல மனநிலையோடையும் இயல்பாக வந்து மகிழ்ச்சியாக நல்ல விதமாக இருப்பாங்க அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இருதயம் வந்து அவங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து ஒன்று டூ மூணு வந்து சிறு குடலுடைய நேரம் நம்ம மதிய உணவு உண்ணக்கூடிய நேரம் அந்த மதிய உணவு உண்ணக்கூடிய நேரத்தில் மதிய உணவு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அது அடுத்து வந்து மூணு டூ அஞ்சு வந்து சிறுநீர் பையனுடைய நேரம் சிறுநீர் பையனுடைய நேரம்னா அந்த நேரத்தில் அதிகமாக வந்து யூரின் அதிகமாக வெளியே போய் வெளியேறும் மாதிரி தாகம் அதிகம் அடுக்கும் அந்த நேரத்தில் தண்ணி நம்ம நிறையா குடிச்சுக்கலாம் தாகத்துக்கு தகுந்து தண்ணி நிறையா குடிச்சிக்கலாம் அடுத்து வந்து மூணு டு அஞ்சு வந்து சிறுநீரகத்தினுடைய நேரம் சிறுநீரகத்தினுடைய நேரம் வந்து ரொம்ப மன அமைதியோடையும் மனமே நல்லா ரிலாக்ஸாக நல்லா இருக்கக்கூடிய நல்லா இருக்கும் சிறுநீரகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் வந்து நம்ம பூஜை செய்கிறது தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது மன அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு நேரம் வந்து அந் அஞ்சு டு ஏழு அடுத்து வந்து ஏழு டு ஒம்பது வந்து இருதய உரையினுடைய நேரம் அந்த நேரத்தில் இரவு உணவு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இரவு உணவு வந்து எப்படி சாப்பிடணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எப்படின்னா எளிமையான உணவுகளாக எடுத்துக்கிறனோ அதிகமாக சாப்பிடக்கூடாது ஹெவி ஃபுட்டை எடுத்துக்கிறக்கூடாது கூடாது மாதிரி எட்டு எட்டரைக்குள்ள சாப்பிட்றது நல்லது அடுத்து ஒம்பது டு பதினொன்று வந்து மூ வெப்ப குழியினுடைய நேரம் உடம்பில் வந்து அதிகமான சூடு இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் வந்து சூடு அதிகமாக தெரியிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அந்த நேரத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தூங்க போயிடணும் தூங்க போ இரவு உறங்கும் நேரம் ஒம்பது டு பதினொன்று அந்த நேரத்தில் வந்து தூங்காமல் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் தூங்க போயிடறது தான் நல்லது அடுத்து வந்து பதினொன்று டு ஒன்று வந்து பித்த பையனுடைய நேரம் பித்த பையனுடைய நேரம் அது அடுத்து ஒன்று டு மூணு கல்யாணனுடைய நேரம் இந்த நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்ற இருந்து அதிகமான எனர்ஜி உள்ள பொருள்களை வந்து அந்த நேரத்தில் தான் சீரண்டம் பண்ணும் அந்த நேரத்தில் வந்து நம்ம தூங்காமல் இருந்து அந்த ஜீரண சக்தியை வந்து கெடுத்துடக்கூடாது அந்த மாதிரி நம்ம சிரமம் இது தூங்காமல் அதுக்கு வந்து அந்தனுடைய வேலையை நம்ம கெடுத்தோம்னா அடுத்த நாள் வந்து நம்ம சரியான முறையில் இயங்க முடியாது சோர்வாயிருவோம் ரொம்ப நம்மளுடைய சராசரியான வேலையெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படும் அடுத்து வந்து மூணு டு அஞ்சு வந்து நுரையீரலுடைய நேரம் இப்போ வந்து நுரையீரலுடைய தொந்தரவுகளான சளி தொந்தரவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தொந்தரவு அதிகமாக தெரியும் மூச்சு திணறல் இருமல் சளி அதிகமாக வெளியேறுறது எல்லா வேலையுமே அந்த நேரத்தில் நடக்கும் அதே சமயத்தில் நுரையீரல் நல்ல விதத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்ல விதத்தில் வந்து இயங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அழகான ரம்மியமான ஒரு தூக்கம் வர அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்மளை மறந்து தூங்கக்கூடிய நேரமாக இருக்கும் மூணு டு அஞ்சு இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுமே ஒவ்வொரு நேரத்தில் வந்து அதிகமாக இயங்கிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கை முறையில் நடந்துக்கிட்டோம்னா ரொம்ப வந்து நோய்களை வர்றதை தவிர்த்திடலாம் இப்போ வந்து மூணு விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயமா இதில் இருக்குது அது என்னென்னா காலை சாப்பாடு வந்து ஏழு டு ஒம்போது சிறுகுறு இது இறைப்பையினுடைய நேரம் ஏழு டு ஒம்பதுன்னு பார்த்தோமா அந்த நேரத்தில் காலை சாப்பாடு சாப்பிட்ணுன்னு அந்த அந்ததை கண்டிப்பாக நம்ம தவிர்க்காமல் காலை சாப்பாடை சாப்பிட்றணும் அதுவும் நல்ல நார் சத்துள்ள உணவு நல்ல ஒரு எனர்ஜியான உணவை எடுத்துக்கிறது நல்லது அடுத்து வந்து ஒம்பது டு பதினொன்று மண்ணீரனுடைய நேரத்தில் எந்த விதமான இதுவும் சாப்பிட்டு அந்த உறுப்பினுடைய செயல்பாட்டை நம்ம கெடுத்துடக்கூடாது அதே மாதிரி பித்த பையனுடைய நேரமும் கல்யுடைய நேரத்துலையும் அதாவது ஒன்று டு பதினொன்று டு மூணு வரைக்கும் பதினொன்று டு மூணு வரைக்கும் கண்டிப்பாக தூங்கணுங்க அந்த தூக்கத்தை நமக்கு எடுத்தோம்னாலும் உடம்பு வந்து அதிகமாக வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது இந்த மூணுமேவும் நீங்கள் பா ஃபாலோ பண்ணமுன்னாலேயும் மேக்சிமம் வந்து நோய் இல்லாமல் வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்க